ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம கொடைக்கானல் விலாக் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 5 o'clock பிரையன் பார்க்கில் இருந்தோம். பிரையன் பார்க்கை சுற்றி இந்த ஷாப்பிங் ஏரியா இருக்குது. 6 o'clock இந்த ஏரியா ஃபுல்லாக போனோம். போனப்போ நாங்கள் நிறையா ஸ்வெட்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தோம். விண்டர் கிளாத்ஸ் வந்து இங்கே நல்லாவே கிடைக்குது. ஹோம்மேட் சாக்லேட்ஸ் நிறைய கிடைக்குது. யூகலிப்டஸ் அப்புறம் நிறைய மூலிகை ஆயில்லாம் இங்கே கிடைக்குது. பாடி பெயின், ஹெட் ஏக் இதெல்லாம் போகிறதுக்கு மாதிரி ஆயில் நிறையா இங்கே கிடைக்குது. உள்ளன் கேப்பு, மங்கி கேப்பு இந்ததெல்லாம் 30 rupees கிடைக்குது. இது வந்து வெரைட்டி மாறிட்டே இருக்கிறதுனால ரேஞ்சும் மாறிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறையா டால்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பேகு, ஸ்லிங் பேக்ஸ் வந்து அதிகமாகவே இருந்தது. ஸ்லிப்பர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு. வால் ஹேங்கிங்ஸ்லாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. நம்ம 2-3 கேப்பை வாங்கிக்கிட்டோம். கூலிங் கிளாஸ் நிறையா கிடைக்குது. 100 rupees ஸ்டார்ட் ஆகுது. அது ஒவ்வொரு வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரியும் அந்த கூலிங் கிளாஸ் மாறுது. வால் ஹேங்கிங்ஸ்லாம் பாருங்கள் எந்த மாதிரி அழகாக இருக்குது அப்படின்னு. நிறைய கேப் இருக்குது. ஸ்லிங் பேக் தான் அதிகமாக இருக்குது. சின்ன பசங்களுக்கு ஸ்வெட்டர், ஜாக்கெட்ஸ் இந்த மாதிரி விண்டர் கிளாத்ஸ் வந்து ரொம்ப நிறையாவே இருக்குது. இது ஹில் ஸ்டேஷன் அப்படின்றதுனால இங்கே சீப்பாகவே நம்ம வாங்கிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ், ஸ்பைசஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. அது வாங்க போனப்போ நீங்கள் வாங்காதீங்க, இங்கே வந்து டூரிஸ்ட் ஏரியானால ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இது எல்லாமே கீழே இருந்து தான் வருது, அதனால் அங்கேயே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நாங்கள் இந்த வழியாக வரையில் நிறைய பேர் சைக்கிளிங் போயிட்டு இருந்தாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு டூரிசம் போட்டிங் ஏரியா. இந்த ஏரியாவுக்கு போகிற பக்கம் சுற்றி ஈவினிங் டைமில் நிறைய ஸ்வீட் ஷாப் இருக்குது. இந்த ஷாப்பில் எல்லாமே நம்மளுக்கு பீனட்ஸ் கிடைக்குது, ஸ்வீட்கான் கிடைக்குது, நிறைய மாங்காய்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. இந்த குளிருக்கு நம்மளுக்கு இதமாக இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சொன்னால் நம்ப மாட்டேங்க, ஐஸ்கிரீம்ஸ் கூட மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த டைம்லிங்கில் கூட ஹார்ஸ் ரைடிங் போகிறாங்க. இது ரொம்ப சேஃபாகவே இருக்குது. கூட்டிகிட்டு போகிறவங்க பத்திரமா கூட்டிகிட்டு போகிறாங்க. போட் ஹவுஸ் கிட்டே ரொம்ப கூட்டமாகவே இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தோம். எது ஹவுஸ் போட் எந்த மாதிரி இதெல்லாம் நைட்டு அவைலபிளாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி போய் பார்த்தோம். ஆனால் அது ஒன்றும் அப்படி இல்லை. ஆனால் அந்த ஏரியா ஃபுல்லாமே பீப்புள் வந்து நின்றுட்டு அங்கே உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும், நக்கெட்ஸும், இன்னும் கொஞ்சம் சுக்கு காப்பி இந்த மாதிரி எல்லாமே கிடைக்குது. இது சுக்கு காப்பி கிடைக்குது. இன்னும் வந்து பெப்பர் போட்டு, மீன் போட்டு நிறையா ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்குது. நம்ம பீனட்ஸை வந்து வாங்கி பார்க்குவோம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆவி பறக்குது. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாகவே தான் இருக்குங்க. ஒரு பேக்கெட் 50 rupees, கால் எல்லாம் 100 rupees, இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாகவே இருக்குது. ஆனாலும் நம்ம இன்னமும் வாங்கி சாப்பிட்றது இந்த ஹெல்த்தியான ஃபுட்டை, இந்த இதமான குளிர் டைமில் இது வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி நல்லா வாங்கி சாப்பிட்லாம். ஆனால் ஒரு சம்பவங்க, நல்ல டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். 1 hour நாங்கள் மாட்டிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம காரை கிளப்பி நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம ரூம் போகிற இடம் ரொம்ப தாழ்வாகவே இருக்கும். அந்த ரூமுக்கு அப்படியே இறங்கி போனோம். போனவொடனே ஒரு டின்னரை போட்டங்க. போட்டு நம்ம இருந்த டைம் சுக்கத்தை போட்டுட்டோம். போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் மார்னிங் 7 o'clock எப்படி இருக்கு பாருங்கள். வின்டர் டைம் டிசம்பரில் ஜன்னலெல்லாம் பனி படர்ந்து நல்லங்க பாருங்கள், வாட்டரியாக இருக்குது. இதை நம்ம இதோடைய அழகை வந்து நம்ம வந்து ஜன்னலை திறக்காமே இதோட இந்த பனித்தொடியோட நம்ம ரசித்து பார்க்குறோங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கிற ஒரு ஐடியா வந்தது, நம்மளுடைய சேனல் நேம் நம்ம எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம FS அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ தண்ணி வழியுது, எந்த அளவுக்கு நைட்டு குளிர் இருந்திருக்கும்னு பாருங்கள். தூங்கவே முடியல, அந்த அளவுக்கு பயங்கரமான குளிர். ஏதோ ஜாக்கெட்ஸு, ஸ்வெட்டரு அதெல்லாம் இருந்ததுனால நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். இதை அப்படியே செஞ்சுட்டே நம்ம வந்து இதை அழித்து பார்த்தோம். இவருடைய கொடைக்கானலுடைய அழகு ரொம்பவே அதிகமாக நல்லா இருந்தது. நல்ல இதமான வெயிலில் நல்ல அழகாக எல்லா மரங்கள் செடிகள் எல்லாம் பசுமையாக இருந்துச்சு. நம்ம இந்த டைமை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். டே 2 vlog நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.